ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां इकनो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां अंगनेडुमजिल पुणेसूडुत्तियन्नुम् அணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி செங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானுனாலே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் மயல் வருவமலர்கள் அதிபதி யவனவன் பெயரில் சுடரடி தொழிலன் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அற்புதமான ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் 23வது பிரிவாக சேஷ பத்ததி சேஷ பத்தியிலே அடிமைப்படலம் அடிமைப்படலம் என்ற தலைப்பிலே 10 பாசுரங்கள் ஆதிசேஷனும் பாதுகையும் ஒன்று என்று சொல்வதற்காக நம் மனதிலே பதிய வைப்பதற்காக பதிகமாக அருளியிருக்கிறார் சுவாமி. சேஷத்துவ பத்ததி சேஷ பத்ததி அடிமைப்படலம் 751வது பாசுரம். ூமாவனந்தேன நித்யம் சேஷசமாதினா அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. ஒளிவிழா அடிமைத்தன்மை காட்டவே ஒளிவிழா அடிமைத்தன்மை காட்டவே ஒளிர் பாதுகையே ஆதிசேடந்தனை ஒளிவிழா அடிமைத்தன்மை காட்டவே ஒளிர் பாதுகையே ஆதிசேடந்தனை ஒரு ஆன்மாவாய் உண்டாக்கியுள்ளான் என்றே நினைக்கிறேன் கொண்டாடுகின்றேன். ஒரு ஆன்மாவாய் உண்டாக்கியுள்ளான் என்றே நினைக்கிறேன் கொண்டாடுகின்றேன். ஆதிசேஷன் வேறு பாதுகை வேறு அல்ல. ஒரு அருமையான பாசுரம். சென்றால் குணையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீகளு என்றும் குணையாம் மணி விளக்காம் பூம்பட்டம் புல்வமனையாம் என்றும் திருமாலுக்கரவு நின்றால் மரவழியா. ஆதிசேஷன் புல்குமனையாக இருக்கிறான். சைன கோலத்திலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் போது திராட்டிமார்கள் திருவடி வருதவை செய்வார்கள், திருவடி சேவையை செய்வார்கள், பாத சேவை செய்வார்கள். அப்பொழுது ஆதிசேஷன் இருந்தாலும் அந்த பாத சேவையை செய்ய முடியாதாம். எனவேதான் பாதுகையாக மாறி அந்த சேவையை செய்கிறான் என்பதை அடுத்த பாசுரத்திலே ஆலவந்தாழி சோஸ்திரத்திலே சொல்லப்படுவதை விளக்கமாக சுவாமி எழுதுகிறார். இந்த 751வது பாசுரத்திலே ஆதிசேஷன் பாதுகை இந்த உறவை சொல்லும் பொழுது ஆதிசேஷன்தான் பாதுகை, பாதுகைதான் ஆதிசேஷன், ஆதிசேஷன்தான் பாதுகை, பாதுகையாக மாறி கைங்கரியம் செய்கிறான். எனவே ஆன்மாக்கள் எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு அடிமை செய்வதற்காக ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அடிமை செய்வதற்காக இருப்பதனாலே இங்கே ஜீவன் சேஷத்துவம் உடையது கைங்கரியத்துவம் உடையது என்பதனாலே அதை நித்தியமாக பிரிக்க முடியாதபடி ஒழிக்க உன்னோ உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருப்பதனாலே ஆதிசேஷனே பாதுகை என்பதை முதல் பாசுரத்திலே நமக்கு காட்டுகிறார் சுவாமி. 752 ஆலவந்தாடைய சோஸ்திரத்திலே வரக்கூடிய ஏன் இரண்டு உருவம் என்றால் சயன காலத்திலே திருவடியை அல்லது திருவடி சேவையை பாத சேவையை செய்ய முடியாது என்பதனாலே அதற்காகவே பாதுகையாக மாறினார் என்று சஞ்சார காலத்திலே பாதுகை
நின்றால் மறுபடியாம் நீழ்கடல், சென்றால் குடையாம். அற்புதமான அனுபவம். அங்கே ஆதிசேஷன் குடையாகவும் இருக்கிறான், நடையிடும் திருவடிகளுக்கு பாதுகையாகவும் இருக்கிறான் என்றும் அனுபவிக்கலாம். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று எல்லா காலத்திலும் எல்லா நிலைகளிலும் அடிமை செய்யக்கூடியவன் சர்வதேவ சர்வ காலாவஸ்தை என்றுதான் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலை 752 அந்த பாசுரம் இதோ. பரமனடி தழுவலையே பள்ளியறை தன்னில் பெறும், பாக்யலட்சுமி தன் பாக்யம் தன்னை விட வேறுபட்டு, பாதுகையே பெற்றிடவே முயன்றாய் நீ என்றே, யாமுணரும் தன் துதியால் யாமுணரும் படி உரைத்தார். பரமனடி தழுவலையே பள்ளியறை தன்னில் பெறும், பரமனடி தழுவலையே பள்ளியறை தன்னில் பெறும், பாக்யலட்சுமி தன் பாக்யம் தன்னை விட வேறுபட்டு, பாக்யலட்சுமி தன் பாக்யம் தன்னை விட வேறுபட்டு, பாதுகையை பெற்றிடவே முயன்றாய் நீ என்றே, பாதுகையை பெற்றிடவே முயன்றாய் நீ என்றே, யாம் உணரும் தன் துதியால் யாம் உணரும்படி உரைத்த. பள்ளியறையிலே பிதாட்சி பெற அனுபவத்தை எப்பொழுதும் பெற வேண்டும் என்பதற்காக, சஞ்சார காலத்திலே பெறுவதற்காகவே ஆதிசேஷன் பாதுகையாய் ஆனார் என்று ஆளவந்த சோத்திரத்திலே குறிக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். 753 பாசுரம். பாதுகையே பணியரசன் பற்பலவாமடிமை நிலை, பாதுகையே பணியரசன் பற்பலவாமடிமை நிலை, புரிந்தாலும் புண்ணியழே நின் உருவில்தான் முழுதாய், அடியாளன் ஆகின்றான் நில் அடிமைப்பட்டவர்க்கும், கடையல்லை நிலம் கிடைக்கும் கதியை அருள்கின்ற. பாதுகையே பணியரசன் பற்பலவாமடிமை நிலை, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் அடிமை செய்யக்கூடியவன் பணியரசன் ஆதிசேஷன். ஆதிசேஷன் பாதுகையே பணியரசன் பற்பலவாமடிமை நிலை, புரிந்தாலும் புண்ணியளே நில் உருவில்தான் முழுதாய், அடியாளனாகின்றார் நின்னடிமைப்பட்டவர்க்கும், அடியாளனாகின்றார் நின்னடிமைப்பட்டவர்க்கும், கடையல்லை நிலம் கிடைக்கும் கதியை அருள்கின்ற. கடைநிலமாக அடியார் 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 தம் அடியார் அடியார் தமக்கடியார் என்று பாதுகா சேவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்று பேசுகிறார். 754 பாசுரம். பாதுகையே நீயே பரமனையே தாங்குகிறாய், பாதுகையே நீயே பரமனையே தாங்குகிறாய், பரமனையே தாங்கும் பழுவதனால் பூமித்தாய், பாதுகையே நீயே பரமனையே தாங்குகிறாய், பரமனையே தாங்கும் பழுவதனால் பூமித்தாய், பாரம் சுமப்பதிலே பங்கு கொள்ள எண்ணம் கொண்டே, பாரம் சுமப்பதிலே பங்கு கொள்ள எண்ணம் கொண்டே, பாதாள சேஷனாகி பரிவுடனே சுமக்கின்றாய், பாதாள சேஷனாகி பரிவுடனே சுமக்கின்ற. சேஷாத்மனா வசுமதியின் நிலையைவ மூர்த்திய பாதுகையனியே பரமனையே தாங்குகிறாய், பரமனையே தாங்கும் வலுவதனால் பூமித்தாய். பூமித்தாய்க்கு பரமனை தாங்கக்கூடிய அந்த பளுவு குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாதாள சேஷனாகி பரிவுடனே துமக்கின்ற. ஆகவே ஆதிசேஷன் பாதாள சேஷனாகி பாதாள ஆதிசேஷனாகி பூமித்தாய்க்கு உதவுகிறான் என்று சொல்லி இங்கே பாதுகையும் ஆதிசேஷனும்
ஒன்று வேறல்ல, இரண்டு உருவங்களிலே உள்ள ஒன்று என்று நமக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறார். 755 பாசுரத்திலே ஆதிசேஷன் வலிமை மிகுந்தவன், பலிஷ்டன், அவன் பூமி பாரத்தை தாங்க முடியுமா என்று கேட்டு அதுக்கு ஒரு அழகான ஓமையை, அதாவது உதாரணத்தை சொல்லுகிறார். பாதுகையே பாதாள சேஷனவன் புகழாளன், பலங்கொண்டோம் இந்த மறுவுருவம் மறுப்பில்லை. பாதுகையே பாதாள சேஷனவன் புகழாளன், பலங்கொண்டோம் இந்த மறுவுருவம் மறுப்பில்லை. தாதி மொழி காக்க தண்டகமே அடைந்தவனும், தாங்க ஒன்னா கரணி அதை தந்ததுவும் நின்னிடமே. அழகா பேசுகிறார். தாதை மொழி காக்க மன்னவன் பணி என்றாயில் நம் பணி பருப்பனோ, என் பின் அவன் பெற்ற செல்வம் மடியனேன் பெற்றதன்றோ. தாதை மொழி காக்க தண்டகமே அடைந்தாலும், தாங்க ஒன்னா கரணி அதை தந்ததுவும் நின்னிடமே. எனவே பூபாரத்தை தாங்குவதற்கு ராமபிரான் பாதுகைகளுக்குதான் கட்டளையிடுகிறான். ஆகையினாலே அந்த பாதுகைதான் ஆதிசேஷன். ஆகையினாலே ஆதிசேஷன் பூமித்தாய்க்கு உதவ பூபாரத்தை பாதாள சேஷனாக காத்தான் என்பதிலே மறுப்புக்கு இடமில்லை என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, சிம்மாசனத்தின் மேலும் பாதுகை, பூமியின் கீழும் பாதுகை. இப்படி பாதுகையினுடைய ஆதி அந்தமான நிலையையும் நமக்கு சூசகமாக காட்டுகிறார். 756 பாசுரத்திலே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான கற்பனை. அதை நாம் ஞானக்கண்ணால் தான் பார்க்க முடியும், ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. பாதுகையே பாம்பனையில் பரமணவன், பாதுகையே பாம்பனையு பரமணவன், பாதங்களை வீழ்த்தும் பதமலரே தலையணையாய், பாதங்களை விடுத்தும் பதமலரே தலையணையாய், வேதங்களின் மழலைகளை அணைத்தபடி, வேதங்களின் மழலைகளை அணைத்தபடி, பதிவிரதனி பதமலரை பிரிவதில்லை எப்போதும், பதிவிரதனி பதமலரை பிரிவதில்லை எப்போதும். பாதுகையே இன்னொருவாம் பாம்பனையில் பரமணவன், பாதங்களை விழுத்தும் பதமலரே தலையண்ணையாய், வேதங்கள் எனும் மழலைகளை அணைத்தபடி, பதிவிரதனி பதமலரை பிரிவதில்லை எப்போதும். இந்த 786 பாசுரத்திலே பாதுகையே நின்னுருவாம் பாம்பனையில் பரமணவன், பாதுகையே ஆதிசேஷன், ஆதிசேஷனே பாதுகை. ஆகினாலே பாதுகையின் மறு அவதாரமான அல்லது ஆதிசேஷன் மறு அவதாரம் பாதுகை. ஆதிசேஷனிலே பாம்பனை பள்ளி கொண்ட பெருமானாக பரமன் இருக்கிறான். அப்பொழுது திருவடி நிலைகள் திருவடியை விட்டு பிரிந்திருக்கும். அப்பொழுதும் அந்த பாதுகைகளானது திருவடியை ஒட்டியபடியே பதமலரை தலையணையாய், தலையணையாக பெற்றிருக்குமாம், அங்கேயே கிடக்குமாம், அத்தை தின்று அங்கேயே கிடப்பது போல. அப்பொழுது வேதங்களெனும் வேதங்களாகிய சுத்திகள் குழந்தைகளாம், அந்த குழந்தைகளும் அந்த தாய்க்கு பக்கத்திலே இருக்குமாம். பர்த்தா காலையில் பத்தினியாம், பத்தினி மேலேயே மழைகளாம். அதுபோல இங்கே அந்த வேதங்களும் பாதுகையை விட்டு பிரியாமல், வேதங்கள் என்னும் இந்த மழலைகளை அணைத்தபடி, பதிவிரதனி பதமலரை பிரிவதில்லை எப்போதும். அந்த ஸ்பர்ஷம், அந்த உணர்வு, அந்த உரிமையை பாதுகை விடுவதில்லை என்கிறார். 757 பாசுரம் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான
ஒரு நிலையை இங்கே காட்டுகிறார் சுவாமி. பாதுகையே நந்தியம் பதியினிலே பரதல் முடி, பாதுகையே நந்தியம் பதியினிலே பரதல் முடி, தந்திய நினைக்கல் அலக்குவனும் வணங்கி நின்ற சேஷன் சேஷனையே வணங்கியதில் வியப்புன்றோ, ஸ்ரீராமன் அரங்கனையே அயோதில் வணங்கினே, காதுகையே நந்தியம் பதியிலே பரதல் முடி, தங்கிய நினைக்கண்ட லக்குவனும் வணங்கி நின்ற பாதுகையே நந்தியம் பதியிலே பரதல் முடி, தங்கிய நினைக்கண்ட லக்குவனோ, அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினால் முடித்தளம் இவை என்று முடியில் சூடினார். பரதனுடைய முடியிலே திருமுடியிலே திருவடி நிலைகளை பார்த்த லக்குவன் வணங்கினானாம். லக்குவன் தானே ஆதிசேஷன், பாதுகை தானே ஆதிசேஷன், சேஷனை சேஷனையே வணங்கினானே, சேஷன் சேஷனையே வணங்கியதில் வியப்புண்டோ, ஸ்ரீராமன் அரங்கனையே அயோத்தியில் வணங்கினே. வேறு உருவத்திலே இருக்கும்போது சேவிக்கலாம் என்று தன்னைத்தானே வணங்கலாம் என்ற ஒரு உறுதியையும் இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். ரங்கநாதன் ராமன், ராமன் தான் ரங்கநாதன். அங்கே ரங்கநாதனை ராமனே வணங்கினான் என்று சொல்வதனாலே இது விசேஷமாக இதிலே அதிசயோக்தி எதுவும் இல்லை என்று இங்கே பேசுகிறார் சுவாமி. 758 பாசுரத்திலே பாதுகையே பகவானின் ஊற்றம் ஒரு கடலாம், அசையும் அசையாது நீர்க்குமிழைகளைப் போல, அதனோ அயனும் என தோன்றிடுவார போது ஆனந்தமான சேஷன் ஆளிலையாகிடுவான். பாதுகையே பகவானின் ஊற்றம் ஒரு கடலூயோ பூய சிமித சலிதே யஸ்ய சங்கல்ப சிந்தோ பிரம்மேசான பிரபதையை மே புத்புதத்துவம் பஜந்தி. பாதுகையே இங்க சொல்லும் பொழுது கிரீடாதல்பம் கிமப்பி தனுதே பாதுகே பூமி காணிய உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நீலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அந்தவர் கேசரன் அங்கே. பகவான் கடலாக இருக்கிறானாம். பகவான் கடல் சொல்வது பகவானுடைய ஊற்றம் ஒரு கடலாம், எஸ்ய சங்கல்ப சிந்தோ, பகவானின் ஊற்றமே ஒரு கடலாக இருக்கிறது. அசையும் அசையாது நீர்க்குமிகளைப் போல அறனும் அயனும் என தோன்றிடுவார். அந்த கடலானது சரசமயம் அசையுமாம், சரசமயம் அசையாதாம். அதாவது சங்கல்பத்தினாலே சிருஷ்டி காரியங்கள் நடக்கும், அது நடக்காமல் இருக்கும். அப்போது நீர்க்குமிகள் தோன்றுமாம். அதுதான் பிரம்மாதி தேவர்களாம் அறனும் அயனும் என தோன்றிடுவார். அப்போது ஆனந்தமான சேஷன் ஆளிலையாகிடுவான், ஆனந்தமான சேஷன் ஆளிலையாகிடுவான். ஆகையினாலே பாதுகை ஆதிசேஷன் இங்கே ஆளிலையும் இணைத்து பேசப்படுகிறது. 751 பாசுரத்திலே, 759 பாசுரத்திலே ஆதிசேஷன் பாதுகை. இந்த பாதுகை தான் முன்பு நாம் பார்த்தோம் விஷ்ணு பதத்திலே எல்லா கிரகங்களாக அங்காரகன் புதன் பிரகஸ்பதி சுக்ரன் சனி என்றெல்லாம் பார்த்தோம். இங்கே இந்த பாதுகை தான் யஜ்ஞாய நமஹ வேள்வியாக இருக்கிறான், வேள்விகளாக இருக்கிறான். திருவாராதன முடிவிலே ஆத்மயாகம் செய்வார்களாம். அப்போது அந்த யாகத்தை போல மற்ற யாகத்தையும் நினைக்கிறார்கள். சோமயாகம், ஏகாகம், அகீனம், சத்ரயாகம், அகீனயத்ரம், இப்படிலாம் பலவிதமான வேள்விகளை நினைக்கிறார்கள். எல்லா வேள்வியும் பாதுகைதான். பாதுகையே சேஷன் நீ பவித்ரமான சோமன் நீ, பாதுகையே சேஷன் நீ பவித்ரமான சோமம் நீ, நல்லவரின் காப்பு நீ நல்வேணியாவாய் நீ, நல்லவரின் காப்பு நீ நல்வேணியாவாய் நீ, அல்லல் இல்ல பகலும் நீ ஏகாக வேள்வியும் நீ,
அல்லலில் பகலும் நீ ஏகாக வேள்வியும் நீ உள்ளும் நீ புறமும் நீ ஒன்றான பலவும் நீ உள்ளும் நீ புறமும் நீ ஒன்றான பலவும் நீ பாதுகையே சேஷம் நீ பவித்திரமான சோமம் நீ நல்லவரின் காப்பும் நீ நல்வேள்வியாவாய் நீ அல்லலில பகலும் நீ ஏகாக வேள்வியும் நீ உள்ளும் நீ புறமும் நீ ஒன்றான பலவும் நீ சர்வம் துமேவ மம தேவ தேவ என்று சொல்வது போல பாதுகையை எந்த அளவுக்கு நம் மனதிலே பதிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பதிய வைக்கிறார். ஒன்றா இரண்டா அடிமேல் அடியெடுத்தால் அம்மியும் நகரும் என்பது போல கல்லாமனத்தையும் கடைப்பட்ட நாயனையும் வல்லாளனாகிய கவிதார்க்க சிம்மம் பக்தியனும் அந்த அழகான சாகரத்திலே நம்மை அழுத்தி துடிபிடித்த நம்மையும் கருவிலே திருவுடையவராகக்கூடிய முயற்சியிலே ஈடுபடுகிறார் சுவாமி. 760வது பாசுரம் இந்த சேஷ பத்கதி அடிமைப்படலம் நிறைவுறுகிறது. பாதுகையே நீயே ஆதிசேஷனுமாவாய் பல்வகையாம் போகங்களை பெறுகின்ற பேரு பெற்றாய் முக்தி பெற்றோர் உனை போல ஒளி பெற்றே உயர்கின்றார் ஒளி பெற்றே உயர்வோர்கள் உன்னடியே பணிகின்ற. ஆதிசேஷன் பாதுகை, இந்த பாதுகைக்கு பல போகங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. தோலிழித்த சர்ப்பம் பளபளப்பை அடைவது போல சேஷ பூத்தர்கள் ஆதிசேஷனை பாதுகையை பணிந்த பொழுது தன கோமில்லா தாள் என்று சொல்கிறார். தாள் என்று சொல்லும்போது தாள் அடியும் எடுத்துக் கொள்ளலாம், அடித்தளங்களையும் நினைத்துக் கொள்ளலாம். தனக்கு உமையில்லா தாள் அடி அடித்தளங்கள் பாதுகை, தனக்கு ஓமை இல்லை. குட்டை குளம் என்று சொல்லுவோம், குட்டை குளம் பெரியதாக இருந்தால் ஏரியைப் போல இருக்கிறது என்று பெருமைப்படுவோம். ஏரி பெரியதாக இருந்தால் காஸ்பியன் சி என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஏரி பெரியதாக இருந்தால் அதை கடல் என்று சொல்லுவோம். கடல் பெரியதாக இருந்தால் சமுத்திரம் என்று சொல்லுவோம். சமுத்திரத்தை விட பெரிய நீர்நிலை கிடையாது, ஆகையினாலே சமுத்திர இவகாம்பீரிய என்றான் வால்மீகி. அதுபோல இந்த பாதுகையானது ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் போலே இதற்கு சமமோ இதை விட உயர்த்தியோ இல்லாமல் உயர்வர உயர்நலம் உடையதாக இருப்பது பாதுகை. அப்படியே ஆதிசேஷன், சேஷன் ஆதிசேஷன், ஆதி பகவன் என்று சொல்வது போல பகவான் எப்படி ஆதியோ அதுபோல சேஷனும் ஆதி, எனவே அனாதி. பாதுகையே நீயே ஆதிசேஷனுமாவாய் பல்வகையா போகங்களை பெறுகின்ற பேரு பெற்றாய் முக்தி பெற்றோர் உனை போல ஒளி பெற்றே உயர்கின்றார் ஒளி பெற்றே உயர்வோர்கள் உன்னடியே பணிகின்ற. பெரியவர்களெல்லாம் வணங்கக்கூடியது விடலறிய பெரிய பெருமாழ்மை பகந்தடே. இப்படியாக 23வது பகுதி பாதுகா சகசத்திலே முடிவெடுகிறது. அடுத்து துவந்த பத்ததி என்று இரட்டைப்படலம் என்பதை தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த அருமையான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த மகான்களுக்கு தலையெல்லாம் கைமாறிலே என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை அனுபவிப்பவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இது பகவதோ பலேனா பகவதோ வீரியேன பகவத சேவசே பகவத கர்மன பகவதான் விஹிதோ பகவதான் தியாத்தோ பகவத் கர்ம கரிசியாமி போதலே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதரம் பெருக வைத்தார் அரங்கமா நகருளானே என்று கூவத் தோன்றுகிறது. மேலும் தொடர்வோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குண அத்வயே சக்கரவர்த்திதனோ ஜாய சர்வபோனாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கலநாதன் போத்தி லட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் நிகனசே பூய
நித்யா ஸ்ரீ நித்யா மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.